இந்தியாவின் அண்டை நாடான நேபாள் தலைநகர் காத்மாண்டுவிலிருந்து போக்ரா சர்வதேச விமான நிலையம் சென்ற விமானம் விபத்துக்கு உள்ளானதில் 45 பேர் உயிரிழந்திருப்பதாக அதிர்ச்சியளிக்கும் தகவல்கள் வெளியாகி இருக்கும் நிலையில் அதில் இந்தியாவைச் சேர்ந்த 5 பேர் பயணித்ததாக இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது. ஆனால் அவர்களின் நிலை என்ன என்பது பற்றிய போதிய தகவல்கள் கிடைக்கவில்லை. நேபாளத்தின் போக்ரா சர்வதேச விமான நிலையத்திற்கு தலைநகர் காத்மாண்டுவிலிருந்து 68 பயணிகள் 4 விமான பணியாளர்களுடன் எட்டி ஏர்லைன்ஸுக்கு சொந்தமான விமானம் புறப்பட்டு சென்றது. போக்ரோ விமான நிலையத்துக்கு வந்தடைந்த அந்த பயணிகள் விமானம் தரையிறங்கும் சமயத்தில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக அருகே 1.5 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் பள்ளத்தாக்கில் விழுந்து தீப்பிடித்து எரிந்தது. விமானம் விபத்துக்கு உள்ளானதை தொடர்ந்து அங்கிருந்து தீயணைப்பு வாகனங்கள் வரவழைக்கப்பட்டு தீயை கட்டுப்படுத்தும் பணி நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து உள்ளே இருந்த பயணிகள் மற்றும் விமான பணியாளர்களை மீட்கும் பணிகள் துரிதப்படுத்தப்பட்டது. இதுவரை 32 பேரின் உடல்கள் மீட்கப்பட்டு உள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்து நேபாள ராணுவ செய்தி தொடர்பாளர் ரதி கிருஷ்ண பிரசாத் பண்டாரி கூறுகையில், விமான நிலையத்திலிருந்து 1.5 கிலோமீட்டர் தூரம் இருக்கும் செட்டி என்ற ஆற்றின் பள்ளத்தாக்கில் விமானம் விழுந்து விபத்துக்குள்ளானது. 200 ராணுவ வீரர்கள், 300க்கும் மேற்பட்ட ரேஞ்சர்கள் மீட்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள் என அவர் தெரிவித்தார். மீட்பு பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வரும் நிலையில் 45 பேர் உயிரிழந்து இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பலி எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கும் என்றும் அஞ்சப்படுகிறது. ஆனால் இதுவரை மீட்கப்பட்ட உடல்கள் அடையாளம் காணப்படாததால் உயிரிழந்தவர்களின் விவரங்கள் வெளியிடப்படவில்லை. விபத்து தொடர்பாக அதிகாரிகளுடன் அவசர ஆலோசனை மேற்கொண்ட நேபாள பிரதமர் பிரசண்டா, விமானம் விபத்துக்குள்ளான பொக்ராவுக்கு விரைகிறார். அங்கு விபத்து நடந்த விமான நிலையத்திற்கு சென்று அவர் பார்வையிட இருக்கிறார். விமானம் விபத்துக்குள்ளானதை தொடர்ந்து போக்ரா விமான நிலையமும் மூடப்பட்டிருக்கிறது. இந்த விமான விபத்துக்கான காரணம் இதுவரை அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்கப்படவில்லை. அதே நேரம் நேபாளத்தில் அடர்ந்த பனிமூட்டம் நிலவியது விபத்துக்கு காரணமாக பார்க்கப்பட்டது. புகைமூட்டம் எழுவது போன்ற வீடியோ சமூக வலைதளங்களில் பலரால் பகிரப்பட்டு வருகிறது. விமானத்தின் கருப்பு பெட்டி கிடைத்தவுடன் இந்த விபத்திற்கான உண்மை காரணம் தெரியவரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் விமானத்தில் சென்ற 68 பயணிகளில் 53 பேர் நேபாளம் நாட்டின் குடிமக்கள் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விபத்தில் சிக்கிய விமானத்தில் பயணம் செய்தவர்களில் 5 பேர் இந்தியாவை சேர்ந்தவர்கள் என்றும், 4 பேர் ரஷ்ய குடிமக்கள் என்றும், 2 பேர் கொரியாவைச் சேர்ந்தவர்கள் என்றும், அயர்லாந்து, பிரான்ஸ் மற்றும் அர்ஜென்டினா ஆகிய நாடுகளைச் சேர்ந்த பயணிகள் தலா ஒருவர் இதில் பயணித்ததாக போக்ரோ விமான நிலைய அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக இதில் 2 குழந்தைகளும் அடக்கம். உயிரிழந்தவர்களின் விவரங்கள் வெளியிடப்படாத காரணத்தால் இந்தியர்களின் நிலை கேள்விக்குறியாகவே இருக்கிறது. இது குறித்து ட்விட்டரில் இரங்கல் தெரிவித்துள்ள இந்திய விமான போக்குவரத்து துறை அமைச்சர் ஜோதிராதித்ய சிந்தியா, நேபாள விமான விபத்தில் ஏற்பட்ட உயிரிழப்புகள் துரதிருஷ்டவசமானவை, உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு என்னுடைய பிரார்த்தனைகள் இருக்கும் என்று பதிவிட்டிருக்கிறார். இது குறித்து நேபாளத்திற்கான இந்திய தூதரகம் வெளியிட்டு இருக்கும் அறிக்கையில், நேபாளத்தில் விபத்தில் சிக்கிய விமானத்தில் 5 இந்தியர்கள் பயணித்துள்ளனர். மீட்பு பணிகள் நடந்து வருகின்றன. இந்திய தூதரகம் தொடர்ந்து நேபாளில் இருக்கும் உள்ளூர் அதிகாரிகளுடன் தொடர்பில் இருந்து அந்த நிலைமையை கண்காணித்து வருகிறது என்று குறிப்பிட்டு 2 உதவி எண்களை அறிவித்திருக்கிறது.